உலக கோப்பை இறுதிப் போட்டியில் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஆட்டத்தில் இந்தியாவின் ஆடும் லெவனில் மாற்றம் இருக்குமா என்பது குறித்து கிரிக்கெட் வியூக அமைப்பாளர் பிரசன்னா புதிய தலைமுறையிடம் தெரிவித்துள்ள கருத்தை பார்க்கலாம். இப்ப வந்து ஹர்திக் பாண்டியாவோட லாஸ வந்துட்டு எல்லாரும் ஃபீல் பண்றாங்க, நானும் ஃபீல் பண்றேன். அதாவது அகமதாபாத் மாதிரி ஒரு பிச்சு எப்படின்னா, செகண்ட் இன்னிங்ஸ் அந்த 10 ஓவர்ல வந்துட்டு போலர்ஸுக்கு வந்துட்டு பயங்கரமா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், பயங்கரமா ஸ்விங் ஆகும். அப்படிங்கும் போது இப்ப அஸ்வின் வந்து உள்ள வந்தார்னா, அஸ்வினோட ரெக்கார்ட் அகேன்ஸ்ட் வார்னர் பர்டிகுலர்லி, அஸ்வினோட ரெக்கார்ட் அகேன்ஸ்ட் லெப்ட் ஹேண்டர்ஸ் பர்டிகுலர்லி ஒரு டெம்டேஷன் இருக்கும். ஏன்னா யூஸ்டு பிச்சில் ஆடுறாங்க, ஃப்ரெஷ் பிச் கிடையாது. இந்தியா பாகிஸ்தான் ஆடின அந்த பிச்சில் ஜடேஜாவும் குல்தீப்பும் 4 விக்கெட் எடுத்தாங்க சேர்ந்து. செம்ம ஸ்டார்ட் வந்தது பாகிஸ்தானுக்கு. ஒரு சப்கான்டினென்ட் டீமோட ரிதமை உடைச்சது ஸ்பின்னர்ஸ் தான். அப்படிங்கும் போது இந்த ஆஸ்திரேலியா வந்து மார்க்ராம் அகேன்ஸ்டா பயங்கரமா ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. மார்க்ராம் ஒரு பார்ட் டைம் போல செமி பைனல்ஸ்லங்கும் போது ஒரு டெம்டேஷன் இருக்கும் அஸ்வின் எடுத்துன்னு வரதுக்கு. ஆனா அஸ்வின் எடுத்துன்னு வந்தா யாருக்கு பதில் எடுத்துன்னு வருவீங்க? சிராஜுக்கு பதில் எடுத்துன்னு வரும்போது ரெண்டே ரெண்டு ஃபாஸ்ட் பாலரோட போறீங்க, அதாவது ஷாமி அண்ட் பூம்ரா. ஸோ ஒருத்தர் வந்து அன்பார்ச்சுனேட்டா சரியா விழல, இல்லைன்னா ஆஸ்திரேலியா நல்லா ஆடி ஒரு 3 ஓவர்ல 26 ரன் அடிச்சுட்டாங்க அப்படின்னா ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகும் போது அது பெரிய ரிஸ்க். இப்ப ஹர்திக் பாண்டியா இருந்திருந்தாருன்னா சூரியகுமார் யாதவ்க்கு பேட்டிங்கே கிடைக்கல, அதுதான் ஆனஸ்டி. டாப் 5 வந்து அவ்வளவு நல்லா ஆடிட்டு இருக்காங்க போது அப்படிங்க ஒரு சான்ஸ் எடுக்கலாம். ஹர்திக் பாண்டியா வந்துட்டு சூரியகுமார் யாதவ்க்கு பதில, சிராஜுக்கு பதில் அஸ்வின். இப்ப வந்துட்டு ரெண்டு ஃபாஸ்ட் பாலர்ஸோட அன்பார்ச்சுனேட்டா இந்த வென்யூல போறது டேஞ்சர்ன்றதுனால இந்தியா எதுவுமே பிளேயிங் லெவல சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. அந்த வின்னிங் காம்பினேஷன் அப்படியே கண்டினியூ பண்றது கரெக்ட் தான். ஏன்னா கடைசி நேரத்துல அந்த கன்ஃபியூஷன் அது இது எடுத்துன்னு வந்து எதுவும் பண்ணாம 10 மேட்ச் ஜெயிச்ச டீம் 11வது மேட்ச் ஜெயிக்கிறது ஒன்னும் பெரிய விஷயம் இல்ல. இந்தியா கண்டிப்பா ஜெயிப்பாங்க.